குழந்தை ஆஃப்டர் டெலிவரி, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா வெயிட் கம்மியாகுது, டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது. ஏன்? இங்கே பாருங்கள், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது உடம்பு என்ன தெரியாமல் பண்ணும், உங்களுக்கு நோய் இருக்கும், டயர்டாக இருக்கும், தூக்கம் அதெல்லாம் காட்டாது, ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். ஏன்னா குழந்தை வளர்த்து வெளியே அனுப்பணுமா இல்லையா? குழந்தை வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வியாதிகளை காட்டாது, டயர்ட்னஸை காட்டாது, தூக்கம் எதுவுமே காட்டாது. உடம்பு என்ன பண்ணும், உங்கள் அம்மாவுடைய உடம்புல எலும்பை உடைச்சி ஒரு குழந்தையை உருவாக்கும், சதையை உடைச்சி, புரிஞ்சுங்களா? நமது உடம்பில் உள்ள கிட்னி கணைய கல்லில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் எடுக்க பிச்சு எடுக்குங்க, எலும்பெல்லாம் உரு எடுத்துகிட்டு போய் குழந்தை உருவாக்கும். யாருக்கு? அஞ்சு விஷயம் ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு. அஞ்சு விஷயம் ஒழுங்காக இருந்தால் உங்களையும் காப்பாற்றிக்கலாம், குழந்தை உருவாக்கலாம். ஒருவேளை உங்கள் உடம்பில் எனர்ஜி கம்மியாக இருந்தால் உடம்பு என்ன பண்ணுன்னா, உங்களை என்ன வேணாலும் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி, ஒன்றும் உயிருக்குள்ள ஆபத்து இல்லை, உங்களுக்கு இடம் எனர்ஜியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். குழந்தை சரி பண்ணி அனுப்ப வேண்டியது உடம்போட வேலை இல்லையா? அப்போ உங்கள் எலும்பெல்லாம் பிடிச்சி அதை பிடிச்சி இது பிடிச்சி எல்லாம் பண்ணி அந்த குழந்தை எப்போ வெளியே அனுப்பிச்சிருச்சோ ஆபாடா அப்படின்ட்டு அப்புறம் தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அம்மாவை சரி பண்ணாது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் உடம்பு குழந்தை. அதனால் டெலிவரி ஆனவுடனே டயர்டாக தான் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், ஒரு அன்ஈஸியாக இருக்கும். இதுக்குத்தான் என்ன பண்ணுவாங்க, பிரசவ லேகியம்னு அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். பிரசவமான அடுத்த நிமிஷம் பிரசவ லேகியம்னு ஒரு 36 பொருள்களை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் இடித்து பவுடர் பண்ணி அதை தேனில் அதில் இதில் கலந்து கொடுத்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அப்போ தான் ஒரு 6 மாதத்தில் மறுபடியும் அந்த அம்மாவுக்கு அந்த எனர்ஜியெல்லாம் கிடைக்கும். பிரசவ லேகியம் இவருங்க, பிரசவ லேகியம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதில் என்னமெல்லாம் பொருள் போடணும், எப்படி தயாரிக்கணும்னு அந்த கட்டுரை வந்து உங்களுக்கு பென்ட்ரைவில் கிடைக்கும். அமைதி ஆரோக்கியம் பத்திரிக்கையில் எழுதியிருக்கிறேன், போன மாதம் பத்திரிக்கையில் வந்திருக்கும். அந்த பிரசவ லேகியத்தை படிச்சுட்டு அதெல்லாம் செஞ்சு டெய்லி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டை தான் சாப்பிட்டு பாருங்கள். பிரசவத்துக்கு அப்புறம் வர எல்லா அந்த வீக்னஸுக்கும் அது அருமையாக மருந்து கொடுக்கும். இது நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது தான், சிம்பிளாக இருக்கும்.